இப்பொழுது பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் மங்கள் பேரண்டாய்வின் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள். முன்னொரு காலகட்டத்தில் தன்னுடைய நாட்டின் அரசாங்கத்தையே எதிர்த்து தனது நாட்டிற்கான சுதந்திரத்தை வாங்கி தந்தது இளைஞர்கள்தான். இங்கிலாந்தில் இருந்து கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் உள் நுழைந்த ஆங்கிலேயர்கள் மிளகு, ஏலக்காய், சந்தனம் போன்ற மருத்துவ குணம் நிறைந்த பொருட்களை வாங்க வந்துவிட்டு ஒரு கட்டத்தில் இந்தியாவையே அடிமைப்படுத்திவிட்டனர். இந்தியாவில் கொள்ளையடிக்கப்பட்ட செல்வங்களும் சுரண்டப்பட்ட தங்கங்களும் இங்கிலாந்தின் அரண்மனையில் தங்க நாற்காலிகளாகவும் இங்கிலாந்து மகாராணியின் கிரீடத்தில் வைரங்களாகவும் ஜொலிக்கிறது. இந்த கொடுமைகளை நிறுத்துவதற்கான முதல் அடி என்பது 1827 ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அக்பந்தர் என்னும் நகரத்தில் பிறந்த ஒருவரால் தான் நிகழ்ந்தது. இவர் 1849 ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியின் இராணுவத்தில் 34வது சிப்பாயாக இருந்தவர். அவர் பெயர்தான் மங்கள் பாண்டே. அவர் எவ்வாறு பிரிட்டிஷ் இராணுவ படையில் சிப்பாயாக இருந்தார் என்பதையும் பிறகு எப்படி ஒரு மாபெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்தினார் என்பதையும் நாம் இந்த மேடை நாடகம் மூலம் காண இருக்கின்றோம். பிரிட்டிஷ் இராணுவ படைகளின் பலத்தை அதிகரிக்க புதிய துப்பாக்கி ஒன்று தயாரிக்கப்பட்டது. அதை பற்றி கூற லெப்டினன்ட் போஷன் அவரது இராணுவ படையை கூட்டினார். நமது பிரிட்டிஷ் படைக்காக ஒரு புதிய துப்பாக்கியான என்ஃபீல்ட் B-53 தயாரித்திருக்கிறது நமது தலைமையகம். இது பிரிட்டிஷ் படைக்கு இன்னும் பலத்தை கூட்டும். இதனை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தி பார்க்க முன்வரலாம். ஜெனரல், இதனை நாங்கள் எப்படி பயன்படுத்துவது? இந்த துப்பாக்கியை பயன்படுத்துவதற்கு நீங்கள் இந்த கார்ட்ரிஜின் மேல் பகுதியை வாயில் கடித்து எடுக்க வேண்டும். அதன் பின் கார்ட்ரிஜின் பவுடரை துப்பாக்கியின் உள் போட வேண்டும். பிறகு குண்டு ஒன்றை துப்பாக்கியின் உள் போட்டு அதனை கிளற வேண்டும். அப்போதுதான் இதனை பயன்படுத்த முடியும். இது பசுவும் பன்றியும் சேர்ந்த கொழுப்பினால் செய்யப்பட்ட கார்ட்ரிஜ் என சிலர் பேசிக் கொள்கின்றார்களே. ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். இது இந்தியாவில் இருக்கும் இரு மதத்தையும் இழிவுபடுத்துவதற்கான செயலாக இருக்கலாம் எனவும் பேசிக்கொள்கின்றனர். இது இந்தியர்களை அவமானப்படுத்துவதற்கான பிரிட்டிஷ் செய்த செயலாக இருக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் இல்லை. உங்கள் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை நாங்கள் மதிக்கின்றோம். சிப்பாய்களுக்கு அறிவுரை. ஏழை தொழிலாளி வருகிறார், ஆனால் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்தார்கள் சிப்பாய்கள். ஐயா, எனக்கு தாகமாக இருக்கிறது, நீர் தாருங்கள் என்றால் அது தீட்டாகிவிடும். ஓ, நான் அந்த தண்ணீரை பருகினால் தீட்டாகிவிடுமா? அப்படியானால் பன்றியும் பசுவும் கலந்த கொழுப்பினால் ஆன காட்ரேஜை வாயில் கடிக்கும் போது ஏற்படாத தீட்டா நான் தண்ணீரை பருகினால் வந்துவிடும்? ஏய், நீ அதிகமாக பேசுகின்றாய். இப்போதே இங்கிருந்து சென்று விடு, இல்லையெனில் உன்னை சிறையில் அடைத்து விடுவேன். ஐயோ, இவங்களுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புத்தி வராது. மங்கள் பாண்டேயின் காரணமானது ஒரு உறவு தொழிலாளியின் கேள்விதான். இந்த நிகழ்வுக்கு முன்னால் மங்கள் பாண்டே சிவனையும் காளியையும் வழிபட்டு வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது, அடே துப்புரவு தொழிலாளி, நான் கடவுளை வழிபட்டுவிட்டு வரும் வழியில் நீ அழுக்கு உடையில் உரசிவிட்டாய், அதனால் நான் தீட்டாகிவிட்டேன். என்னையா இது அநியாயம்? நீங்கள் இந்த பன்றியும் பசுவும் கலந்த கொழுப்பாலான காட்ரீஜை வயல கடிக்கும் போது ஏற்பாடு தீட்டா அவங்களை உரசிய போது ஏற்பட்டு விட்டது. ஏய், நீ என்ன சொல்கிறாய்? ஆமாம் ஐயா, நான் உண்மைதான் கூறுகிறேன். நீங்கள் வேண்டுமானால் பிரிட்டிஷ் தொழிற்சாலைக்கு சென்று பாருங்களேன். சிப்பாய்கள் யாருக்கும்
புதிய காட்ரிஜை பயன்படுத்துவதில் விருப்பமில்லை. இந்த தகவலை அதிபர் லெப்டினல் கர்னல் மிச்சலிடம் கூறுகிறார். அதற்கு கர்னல் மிச்சல் ஒரு யோசனை சொல்கிறார். பாரக்பூரிலிருந்து ஒரு படையை இங்கிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பேராம்பூருக்கு அனுப்பி வையுங்கள். பேராம்பூரில் இருக்கும் சிப்பாய்கள் புதிய காட்ரிஜை பயன்படுத்துவதை பார்த்துவிட்டு பாரக்பூரின் சிப்பாய்களும் புதிய காட்ரிஜை பயன்படுத்த முன்வருவார்கள். அதன்படி 1857 பிப்ரவரி மாதம் 12 லெப்டினன்ட் ஜெர்னல் பேராம்பூருக்கு சிப்பாய்களை அழைத்து செல்கிறார். அங்கு ஒரு அணிவகுப்பிற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த அணிவகுப்பில் கர்னல் மிச்சல் பேராம்பூரின் 19 ரெஜிமெண்டில் இருக்கும் சிப்பாய்களுக்கும் மற்றும் பாரக்பூரின் 34 ரெஜிமெண்டில் இருக்கும் சிப்பாய்களுக்கும் புதிய காட்ரிஜை பயன்படுத்த கட்டளையிடுகிறார். யார் இதனை முன் வந்து பயன்படுத்துவீர்கள்? கமாண்டர். எஸ் சார். வாட்ஸ் த மேட்டர் சார்? எந்த ஒரு சிப்பாயும் இதனை பயன்படுத்த விரும்பவில்லை. இந்த அணிவகுப்பில் நாங்கள் எந்த ஆயுதம் கொடுத்தாலும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இது என் ஆர்டர். சோல்ஜர்ஸ், நான் 10 என்றதுக்குள்ள யாரா ஒருவர் வந்து பயன்படுத்தலாம், சுற்றுவோம். I will count to 10. 1 2 3 4 5 6 7 8 9 சிப்பாய்கள் பிரிட்டிஷ் ராணுவத்தை எதிர்த்ததால் அதிபர் லெப்டினன்ட் கர்னல் மிச்சலிடம் இந்த நிலைமை கைமீறி போவதற்கு முன் நாம் இந்த அணிவகுப்பை கலைத்துவிடலாம் என்று கூறி அணிவகுப்பை கலைத்துவிட்டனர். மங்கள் பாண்டேவிற்கும் லெப்டினன்களுக்கும் கடும் வால் சண்டை நடந்தது. இதில் மங்கள் பாண்டே வெற்றியடைகிறார். தோற்று போன லெப்டினன்ட்கள் அந்த இடத்தை விட்டு ஓடுகிறார்கள். இந்த பிரச்சனையானது ஜெனரல் கியர்ஸுக்கு தெரிய வருகிறது. மங்கள் பாண்டியவை கைது செய்ய விரைந்து வருகிறார் ஜெனரல் கியர்ஸ். வருது. எல்லாரும் தயாரா இருங்க, நாம போராடுற சமயம் வந்து விட்டது. மங்கள் பாண்டே, பொறுமையா இருங்க. என்ன ஆச்சு? சொல்வதற்கு நேரம் இல்லை. உங்களுடைய ஆயுதங்களை எடுத்து வாருங்கள்.
ஜெனரல் நம்மளை கைது செய்ய பெரிய படையை திரட்டி வருகிறார். நம்மால பிரிட்டிஷ் எதிர்த்து போராடி ஜெயிக்க முடியுமா? இப்ப நம்மால அவங்களை எதிர்க்க முடியலனா எப்பவுமே எதிர்க்க முடியாது. அதோ படை வந்து விட்டது, போராடி ஜெயிக்கலாம் இல்லனா வீர மரணம் அடையலாம். ஏய் மங்கள் பாண்டே, சரண்டர். அவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்மளால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வாங்க ஓடிடலாம். இப்ப நம்ம போராடாம பின்வாங்கினா இன்னும் பல வருடங்கள் ஆகும். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் திருப்பி கிடைக்காது. வாங்க போராடலாம். சோல்ஜர்ஸ், எனக்கு அவன் உயிரோட வேண்டும். யாரும் அவரை தாக்காதீர்கள். உயிருடன் பிடித்து வாருங்கள். இட்ஸ் மை ஆர்டர். இவர்களது கைகளில் இறப்பதற்கு பதிலாக நானே எனது வீர மரணத்தை அடைகிறேன். சோல்ஜர்ஸ், அவனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள். மங்கள் பாண்டே எனக்கு உயிரோட வேண்டும். நான் அவனை தூக்கிலிட வேண்டும். தனது நெஞ்சில் தன்னைத்தானே சுட்டு கொண்ட மங்கள் பாண்டியவை சிப்பாய்கள் பார்க்க சென்றனர். அப்பொழுது அவரது உடை கருகிய நிலையில், உடலில் காயங்களுடனும் குருதி நிறைந்த வெள்ளத்தில் சிறிது உயிர் மூச்சுடன் இருந்தார். அவரை பிரிட்டிஷ் இராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உயிர் பிழைக்க வைத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். அப்பொழுது மங்கள் பாண்டே, நீ எங்களது பிரிட்டிஷ் உயர் அதிகாரிகளை தாக்கியிருக்கிறாய், இதற்கு நீ என்ன கூறப் போகிறாய்? ஆமாம், நீங்கள் எங்கள் இந்தியர்களை அவமானப்படுத்தி அடிமைப்படுத்துவீர்கள். அதனை நாங்கள் பார்க்க வேண்டுமா? நீ என்ன கூறினாலும் இது பிரிட்டிஷ் ரூல். அதனால் உனக்கு 2 மாதம் சிறை தண்டனையும் April 18 தூக்கு தண்டனையும் வழங்க உத்தரவிடுகிறேன். நீங்கள் என்னை இருக்கலாம், என்னை போல் பல இளைஞர்களின் தீ வெளியில் எரிந்து கொண்டிருக்கிறது, அதனை உங்களால் அழிக்கவே முடியாது. நீங்கள் எங்கள் இந்தியாவை விட்டு விரைவில் துரத்தி அடிக்கப்படுவீர்கள். இவனை உடனே கைது செய்து சிறையில் அடையுங்கள். 1857 April 8 5 அளவில் மங்கள் பாண்டேவிற்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இந்த செய்தியானது தீயென பரவிய நிலையில் இந்திய பிரிட்டிஷ் வீரர்கள் அனைவரும் அவர்களது தொப்பிகளை கீழே எரிந்து மிதித்தார்கள். சிப்பாய்கள் அனைவரும் மங்கள் பாண்டேவால் தொடங்கிய இந்த சிப்பாய் புரட்சி பிரிட்டன் நாடாளுமன்றம் வரை ஓங்கி ஒலித்தது. இந்தியாவின் முதல் விடுதலை போர் என்பது சிப்பாய் புரட்சி என்றால் அது மிகையாகாது. நாம் தான் நமது தாய்நாட்டின் விடுதலைக்காக போராட வேண்டும். அப்போதுதான் மங்கள் பாண்டேயின் லட்சியம் நிறைவேறும். ஆமாம் ஆமாம், அப்படியே செய்வோம். வந்தே மாதரம்.